ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகன்யா. வெல்கம் பேக் டு சுகி சில்லுன்னு ஒரு சமையல். எல்லோரும் பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்தது. அன்னைக்கு வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வெளில ஷாப்பிங் போனோம். ஸோ ரொம்பவே பயமாக எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ இது வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தான் இங்கே செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி இங்கே கார் பார்க்கிங் பண்ணியிருக்க இடத்துக்கு நான் போகிறேன். ஸோ என்னோடய கார் வந்துட்டு இங்கே கவர்ட் பார்க்கிங்கில் நிறுத்தலை, தனியாக ஒரு இடத்துல தான் நிறுத்தியிருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு என் கார் எடுத்துகிட்டு நம்ம வெளில கிளம்பலாம். ஸோ இப்போ நடந்து வந்திருக்க தூரம் பார்த்திங்கனாவே வந்துட்டு எல்லா காருமே வந்துட்டு பார்க்கிங்கில் பார்க் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோக்கா யாருமே வெளில போகல, ஒருத்தர் கூட இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா காலியாக இருக்க இடம் ஃபுல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் கார் எடுத்துமே வந்துட்டு ரொம்ப வாரம் ஆச்சு. ஸோ இங்கே தான் அந்த பிளாக் கார் தான் என்னோடது. பார்த்திங்கன்னா மேலேருந்து இலையெல்லாம் கொட்டி ஒரே குப்பையாக கிடக்கு. ஸோ அது நம்ம ஓட்ட ஓட்டவே அது வந்து சரியாயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பூவெல்லாம் பூத்துருக்கு. இதை கூட என்ஜாய் பண்ண முடியாத டைமில் தான் நம்ம கொரோனாவில் நம்ம வந்துட்டு வீட்லேயே இருக்கோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வெளில கிளம்பியாச்சு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா கூட யாருமே அவ்வளோக்கா ஆளே இல்லை. இந்த கடை வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 மினிட்ஸில் தான் இருக்குது வண்டியில் போனோம்னா. ஸோ ஸ்டாப் சிக்னல், நம்ம நின்றுட்டு திரும்பிக்கலாம். ரொம்பவே பக்கம்தான் நான் இந்த கடை. ஸோ நாங்கள் யூஸ்வலி நடந்தே போயிடுவோம், பட் இப்போ இந்த கொரோனா பிரச்சனைன்றனால சரி காரில் போயிடலாம் அப்படின்ட்டு காரில் எல்லோரும் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ ப்ராப்பராக மாஸ்க்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் 3 பேருமே வெளில வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சப்வேலாம் கூட வந்துட்டு பிக்கப் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா லோக்கல், நாங்கள் லோக்கல் ஸ்டோர் நாங்கள் ஓப்பன் ஆகி தான் இருக்கோம் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் வரணுங்கிறதுக்காக இப்போ அவ்வளோக்கா முன்னாடி இருந்த அளவுக்கு டிராஃபிக்கோ க்ரௌடோ இல்லை. நீங்கள் பார்க்கிங் லாட்லாம் கூட பார்க்கலாம், அப்படியே காலியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோம். நான் இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த லெஃப்டில் இருக்க டாலர் ட்ரீ தான் வந்திருக்கேன். நம்ம கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஸோ பார்க்கிங் லாட்லேயும் நிறையா விதமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு முன்னாடி தனி பார்க்கிங் லாட், ஆன்லைன் பார்க்கிங்னு வச்சுருக்காங்க. அது மாதிரி கர்ப் சைட் பார்க்கிங் சொல்லுவாங்க. ஸோ வாசல்கிட்டேயே நிறுத்திட்டு அவங்க கொண்டு வந்து தருவாங்க, அந்த மாதிரி பார்க்கிங் லாட்டும் இருக்குது. கடைக்குள்ளே போயிடலாம், கும்பல் கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடை முன்னாடியே எழுதி வச்சுருந்தாங்க இவ்வளோ தான் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமமாக உள்ளே வந்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எம்ப்ளாயீஸ் நின்று எவ்வளோ பேர் உள்ளே வராங்க, இப்போ எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, வெளில போகிறாங்கன்றதையும் கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆப் வச்சு. அது இல்லாமல் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அங்கே நின்று அந்த கார்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கார்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்ட்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வைப் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கனாலும் மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கடைக்குள் நீங்கள் என்ட்ரு ஆனும் போதே பார்த்திங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். 2 கார்ட் அதாவது 6 ஃபீட் தூரம் வரைக்குமாச்சும் விட்டு தான் நிற்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தரையில் போஸ்டர்ஸ்லாம் ஓட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எயிலின்னு சொல்லுவாங்க அதில் போகும்போது வந்துட்டு இது வந்து 1 டைரெக்ஷனாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு 1 டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கடையில் கும்பலே இல்லை. ஆக்சுவலாக எப்பயும் ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்கும் டாலர் ட்ரீ. அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க, பட் பொருட்கள் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க, பட் பார்த்திங்கனாவே தெரியும் நீட்டாக எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. விதமான பொருட்களுமே இது இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எசென்ஷியல் திங்ஸ், கிராஃப்ட் திங்ஸ் அந்த மாதிரி. இப்போ July 4th வருது, அது வந்து USAயோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதுக்கான டெக்கரேஷன்ஸும் ஆல்ரெடி முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்தோடனே நிறைய பேர் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா எயிலுமே எல்லா சந்துமே வந்துட்டு ரொம்ப காலியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் 1-2 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பெரிய கும்பல்லாம் இல்லை இதில். இந்த மாதிரி அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு கழுவுற பொருட்கள் அந்த ரேக்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இன்னுமே வந்துட்டு 2-3 மந்த்ஸ் ஆயுமே வந்துட்டு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கிடைக்கலன்னு சொல்லலாம். அப்புறம் ரைட்டில் இருக்கிற ரேக்கும் வந்துட்டு காலியாகவே தான் இருக்குது. ஸோ இந்த பிளேட் கப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோக்கா தேவையில்லை, அதெல்லாம் இருக்குது. பட் தேவையான பொருட்கள் இல்லை. மெடிசன் எயில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லா பொருளுமே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை.
அதில் நடுவில் ஒரு அழகான குட்டி ரீசைக்கிள் பென் பார்த்தேன். ஸோ மேக்கப் கிட் காணது இது, அதை உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னுமே டாய்லெட் பேப்பரும் கிச்சன் டவலும் சப்ளை கம்மியாக இருக்குது எங்கிட்ட, இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாலு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் பார்த்தா அந்த ரேக்கில் பொருளே இல்லை. அப்புறம் எங்கே ஒரு ஃபேமிலி நாலு எடுத்துகிட்டு போவாங்க? ஸோ இன்னமே இந்த மாதிரி நிலமை நிறையா கடையில் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி இதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. ப்ரெட்டு முதல்ல கிடைக்கிறதே இல்லை. ப்ரெட் செக்ஷன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்புறமேல நம்ம போயிட்டு பில்லிங் போட போகிறோம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு முன்னாடி இருக்கவங்க வந்துட்டு போன பிறகு கேஷியர் வந்து வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் வந்துட்டு அந்த உங்கள் பொருட்கள்லாம் அங்கே எடுத்து வைக்கணும். அவங்க சொல்லாத வரைக்கும் நீங்கள் அந்த லைன்லேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கேஷியருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு கிளாஸ் ஷீல்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறது அவங்களுக்கு அட்லீஸ்ட் லைக் அந்த இடத்துல பில் பே பண்ணும்போது ரொம்ப பக்கமாகவே நிற்போம். ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்ல ஃபீச்சர் தான். அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியான டைம் தான் அங்கே இருந்தோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, இருந்து யார்ட்டையும் பேசலை, எதுவுமே பண்ணலை. தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். எந்த பொருளையும் தேவையில்லாமல் தொடலை. ஸோ ஒருத்தர் மட்டும்தான் காட் தொட்டோம், ஒருத்தர் மட்டும்தான் வந்து பொருளெலாம் எடுத்து வச்சோம். இது எல்லாருமே எதையுமே தொடல, எதுவும் பண்ணல, வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளில போயிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ட்ரன்ஸ்கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ கேட் கோட் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் கேட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் கூட. யாரும் வந்து உள்ளே வந்துட முடியாது, இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான் வர முடியும். ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, எல்லோரும் பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் சுக்கி சில்லுன்னு ஒரு சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நடுவில் தெரியுற லோகோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.